மரத்தில் முளைச்ச கிரேப்ஸ் நம்பட்டியாச்சு. நான் குருவி சாப்பிட்டுட்டேன். காய்ச்சிருக்கு அப்பா, இங்க பாருங்க. இந்த வடி வச்சிருக்கோம். கையில காய்ச்சல் கிரேப்ஸ் வெள்ளை கருப்பு கருப்பு முடிஞ்சது பிடிங்கிட்டோம். இது இல்லை பூச்சி பறக்கிறதுல இது பழத்துட்டு இந்த இது மேல நல்ல சாப்பாடு தான் இருக்கு. குத்த போதும். ஐயோ நிலத்துல கிடக்கு, நிலத்தோட கிரேப்ஸ் ஜூஸ் அடிக்கலாம். இவ்வளோ சாப்பிட எல்லாரும் ஜூஸ் அடிக்க குடிப்போம். எட்டரை எடுக்கும் என்ன இந்த தேனியால் என்ன நெத்திர கொள்ளையில் அவ்வளோ வெளிச்சமாக இருக்கு. நெத்திர கொள்ளு அதை விட்டுங்க. இன்னும் ஒரு கிழமையால போடுங்களா. சாப்பாடு தேனி தான் கூட வேலை செய்யறது இந்த உலகத்துல. இந்த கிரேப்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட தோட்டத்தில் குடிங்கினாங்க. இதில் நாங்கள் ஜூஸ் அடிக்க போகிறோம். அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி கழுவிட்டு இப்போ இதோ ஒரு கிரைண்டரில் போட்டு அடிச்சுட்டு அடிச்செடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ரெண்டு கரண்டி சீனியும் போட்டு தேனம் விட்டுட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வடிச்செடுக்கும் கொட்டை நிறைய இருக்குதுல எடுக்க போகிறப்ப இப்படி செய்யணும்னு காட்டுறேன். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். கிரேப்ஸ் வளர்த்தீங்கன்னா தேர்வாசி பிரிவியல் சாப்பிட்டுட்டு இதை பழுத்த வழியாக இந்த பச்சை கொஞ்சம் பழுக்கையில் இது கருப்பு வந்து கொஞ்சம் பழுத்துட்டு இப்போ நான் ஜூஸ் அடிக்கிறப்ப ரெடி.